ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது டாபிக் மேக்ஸ் சீரிஸ் என்ன டாபிக் மேக்ஸ் சீரீஸ் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சியில் எந்தெந்த இருந்து சம்ஸ் கேட்குறாங்களோ அந்தந்த டாபிக்ஸை அதுவுமே டிஎன்பிஎஸ்சில் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நடந்த ஒரு முப்பத்தைந்து கொஷின் கொஸ்டின் பேப்பரில் ஒவ்வொரு டாப்பிக்காக பிரித்து அதையுமே ஒவ்வொரு டாப்பிக்லையுமே வந்து தனித்தனி மாடல்ஸாக பிரித்து அதை தனித்தனி பார்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் சரிங்களா டோட்டலாக உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பனி பதி பதிமூணு பதினாலு டாப்பிக்ஸ் தான் டோட்டலாகவே இருக்குது எதில் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஆப்டியூடை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ அதை நம்ம ஒவ்வொரு டா டாப்பிக்லையும் தனித்தனி பார்ட் பார்ட்டாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம் அச்சீவ் ஓகேங்களா எல்சிஎம் அச்சீவ்ல இது ஃபஸ்ட் பார்ட் வீடியோ இந்த ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாடல் சென்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னா வந்து பொதுவாக எல்சிஎம் அச்சீவ்னாலே பொதுவாக சிம்பிளாக அதாவது நார்மல் மெத்தட்லேயே இருக்கலாம் ஷார்ட் கட்லேயே இருக்கலாம் பொதுவாக ஒரு சில நம்பர்ஸை கொடுத்து இதுக்கு எல்சிஎம் அச்சீவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதா இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்க போகுது ஓகேங்களா அது கூடவே வந்து பொதுவாக எல்சிஎம் அச்சீவ் அப்படின்னா அதை பார்த்தீங்கனா சில கூட்டு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து கூட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற அந்த கூட்டு கொஸ்டின்ஸும் வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சரிங்களா பொதுவாக பேசிக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து இதில் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்தடுத்த பாட்டில் அந்தந்த மாடல் ஃபார்ம்ஸ் எல்லாமே ஒவ்வொரு தனி பார்ட்டா வரும் சரிங்களா சரி ஓகே இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷார்ட்கட்டும் கட்டும் வரும் இதில் நார்மல் மெத்தடும் வரும் ஓகேங்களா அதே மாதிரி எல்லா கணக்குகளுக்கும் நம்ம நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சில இதுக்கு நம்ம ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லா கணக்குகளுக்கும் நம்மளால ஷார்ட் கட்டும் யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா நார்மல் மெத்தட் தேவைப்படுற சம்ஸ்க்கு நார்மல் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சம்ஸ்க்கு ஷார்ட் கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறது சொல்லிடுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் இரண்டு கணக்கு அசிஷியம் எப்படி கண்டுபிடிக்கலாம் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இரண்டு கணக்குகளை உங்களுக்கு உங்களுக்கு பேசிக்காக வந்து சொல்லித் தந்துடுறான் ஓகேங்களா ஸோ யாராவது புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க தொண்ணூறு நூற்றி ஐம்பது மற்றும் இரநூத்தி இருபத்தி ஐந்தின் மீச்சிறு மடங்கு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா மீச்சிறு மடங்குனா ஒன்றும் இல்லை எல்சிஎம் தான் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக இந்த மாதிரி நம்பர் கொடுத்து எல்சிஎம் கேட்குறாங்க அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் நம்ம ஷார்ட் கட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாத நம்பர் கொடுத்து எல்சிஎம் கேட்குறாங்க அப்படினாலே பொதுவாக நார்மல் மெத்தடில் எப்படி போடணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் ஓகேங்களா இந்த இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்தாலே போதுமானது சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் தொண்ணூறு நூற்றி ஐம்பது இரநூத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறதெல்லாம் போட்டு போட்டுட்டு இது மூணுமே பொதுவாக எந்தெந்த நம்பரில் வகுப்படும் அப்படிங்கிறத பார்க்கணும் பொதுவாக அஞ்சால வகுப்படுமா சரி அஞ்சு போட்டுட்டு எல்லாத்தையுமே வகுக்கலாம் பதினெட்டு அஞ்சு தொண்ணூறு முப்பது அஞ்சு நூற்றி ஐம்பது நாற்பத்தி அஞ்சு எட்டு அஞ்சு இரநூத்தி அறுபத்தஞ்சு சரிங்களா சரி ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அடுத்த ஸ்டெப் போகும்போது வந்து பதினெட்டு முப்பது நாற்பத்தஞ்சு இது மூணு எந்த நம்பரால் வகுப்படும் பார்க்கும்போது மூணால வகுப்படும் சரிங்களா அப்போ மூணால போட்டு அடிக்கும்போது நமக்கு ஆறு ஆறு மூணு பதினெட்டு பைக் மூணு முப்பது பதினஞ்சு இன்ட்டு மூணு நாற்பத்தஞ்சு சரிங்களா ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம் அடுத்த ஸ்டெப் ஆறு பத்து பதினஞ்சு ஸோ இதையுமே நம்ம மூணால அடிக்கலாம் மூணால அடிக்கும்போது வந்து ரெண்டு மூணு ஆறு அடுத்தது வந்து இங்கே பத்தை வந்து நம்மளால் அடிக்க முடியாது ஓகேங்களா ஸோ ஏன்னா இங்கே வந்து அதிகப்படியாக அடிக்கும் போது இங்கே பத்து வந்து எதாலேயும் அடிப்படாது இது ரெண்டுமே வந்து நமக்கு மூணால் அடிப்படுமா சரி ஆனால் மூணாவது அடிப்படையில் போட்டு அடிச்சிருக்கோம் இரண்டு மூணு ஆறு பத்து அப்படியே வச்சுக்கிறோம் அடுத்தது வந்து மூ மூ அஞ்சு பதினஞ்சு சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு பத்து அஞ்சு இந்த பத்துங்கிறது அப்படியே கீழே இறக்கிக்கிட்டோம் சரிங்களா வேறு எதுவுமே பண்ணல அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டு பத்து அஞ்சு இது மூணுமே பொதுவாக அடிபடுற நம்பருன்னு அப்படின்னு பார்க்கும்போது இந்த அஞ்சு அப்படிங்கிறது எதுலேயும் பொதுவாக அடிப்படாது இந்த ரெண்டும் பத்த வந்து இரண்டாவது பொதுவாக அடிப்படும் அப்படி பார்க்கும்போது இரண்டாவில் போடும்போது இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ஐரெண் பத்து இந்த அஞ்சை அப்படியே கீழே இறக்கிக்கிறோம்

வந்துருச்சா ஸோ அவ்வளோதான் இதோட நிறுத்திக்கிட்டா போதுமானது சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் இது இதுக்கு வரைக்கும் ஓகேங்களா லாஸ்ட்டில் ஒன்று 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 அப்படிங்கிற வர வரைக்கும் நம்ம எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன பண்ணிங்கன்னா பெருக்கிக்கணும் ஓகேங்களா அஞ்சு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் அஞ்சு இது எல்லாத்தையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிது நானூற்றி ஐம்பது அப்படிங்கிறது கிடைக்கிது சரிங்களா ஸோ அப்போ அதுதான் நமக்கு எல்சிஎம் இதுதான் வந்து பேசிக்கான மெத்தட் நார்மல் மெத்தட் புதுசாக யாராவது இருந்தீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பொதுவாக நம்பர் கொடுத்து இந்த மாதிரி வேறு எந்த ஷார்ட் கட் யூஸ் பண்ண முடியாது இல்லை கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது அப்படிங்கிறப்ப நார்மல் மெத்தடில் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு நம்பராக வந்து நம்ம அடிச்சிட்டே வரணும் ஒரு சில நம்பருக்கு வந்து மூணு நம்பரையும் எல்லாத்தையும் வந்து காமனாக அடிக்க முடியல அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணலாம் ஏதோ ரெண்டு நம்பரை மட்டும் காமனாக அடிக்க முடிஞ்சாலும் அதை வந்து அடிச்சு அடிச்சு லாஸ்ட்டில் வந்து ஒன்று 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 அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம அடிச்சு கொண்டு வரணும் சரிங்களா ஸோ இதுதான் எல்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஓகே அடுத்த கணக்கில் அச்சுசிஎஃப் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அச்சுசிஎஃப்ஐ எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் பாருங்க நூற்றி எட்டு முந்நூற்றி அறுபது மற்றும் நானூற்றி எட்டு ஆகிய எண்களின் மீ பெரு பொது வகு எண் என்பது இந்த பாருங்க தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு தான் நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் மீ பெரு பொது வகு அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா அதாவது இங்க என்ன இருக்குன்னு பாருங்க லாஸ்ட்ல வாழ முடிச்சு அப்படின்னா வந்து அப்படின்னா சிபிஆருக்கும் பண்ணிக்காதீங்க ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் மேல இங்கிலீஷில் இருக்கிறது பாருங்க ஓகேங்களா இங்கிலீஷில் எழுதி இருக்கிறதுல அச்சிஎப் கொடுத்துருக்காங்களா எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டாலே உங்களுக்கு முடிஞ்சு ஒரு தமிழ்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பேர்களில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து என்ன அச்சு கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம அச்சிஎஃப் நார்மல் மெத்தட்ல கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா நார்மல் மெத்தட்

மூணுவதா ஒரு மொழியை அடிப்படாது சரிங்களா இந்த மாதிரி மூணு நம்பரும் வந்து பொதுவா அடிப்படலாம் அதோட நிறுத்திடணும் இதுக்கு மேல போகக்கூடாது கல்சியம் அச்சீஃபா இருந்துச்சு எல்சியமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஏதாவது இரண்டு நம்பர் வந்தா கூட போதும் என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா வந்து அச்சீவ் எப்படி அப்படி பண்ண முடியாது மூணுமே வந்து பொதுவா அடிப்பட்டால் மட்டும் தான் வந்து அடுத்தது அந்த நம்பரை போட்டு நம்ம என்ன பண்ணணும் அடித்து அடுத்தது கீழே கொண்டு போகணும் முடியாது இல்லை நம்மளால் அடிக்க முடியல ஏதோ ஒன்று பண்ண முடியல அப்படின்னா கூட அடுத்த ஸ்டேப்பை கொண்டு போகக்கூடாது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சைடில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணும் அச்சு எல்சியை பொறுத்த வரைக்கும் சைடில் இருக்கிறது பிளஸ் கீழே இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கணும் ஆனால் இதுக்கு அச்சி பொறுத்த வரைக்கும் சைடில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணும் சைடில் இருக்கிறது என்னென்ன இருக்குது இரண்டு இன்ட்டு இரண்டு இன்ட்டு மூணு அப்படிங்கிட்டு இருக்கா மூணுத்தையும் பெருக்குங்க பன்னிரெண்டு அவ்வளோதான் ஓகேங்களா சிம்பிளானது எல்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்ண்ணா ஏதோ எதோ ரெண்டு வந்து பொதுவாக இருந்தால் கூட என்ன பண்ணலாம் அடிச்சு அடித்து அடுத்தது கொண்டு போகலாம் எல்சியமாக இருந்தால் அச்சு பார்த்தால் அப்படி பண்ண முடியாது மூணுமே பொதுவாக இருந்தால் மட்டும் தான் அடித்து கொண்டு போகணும் அதே மாதிரி எல்சியமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழே இருக்கிற இந்த லைனு ப்ளஸ் கீழே இருக்கிற லைன் மூணுத்தையுமே பெருக்கலாம் ரெண்டுத்தையுமே பெருக்கலாம் ஆனால் அச்சிஃபாக இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த லைனை மட்டும் தான் பெருக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து எல்சியம் அச்சிஎஃப் அப்படிங்கிற பேசிக்கான மெத்தட் நார்மல் மெத்தட் ஓகேங்களா இந்த மாதிரி கணக்குகள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி தான் போடணும் சரிங்களா ஸோ இப்போ எடுத்தது ஷார்ட்கட்டாக எப்படி போடலாம் அது ஷார்ட்கட் மாதிரியான கேள்விகள் எப்படி இருக்கும் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த கணக்கு பாருங்கள் ஆறு பன்னிரெண்டு மற்றும் பதினெட்டு ஆகிய எண்களால் வகுப்படும் சிறிய வர்க்க ஆனது எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இது சிறிய வர்க்கை எண் கீழே கூடாது சிறிய வர்க்க எண் அப்படின்னாலும் எல்சியம் அப்படின்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா இது வந்து பேசிக்கான கணக்கு தான் ஆனால் இதுக்கு பேசிக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வார்த்தையில தான் வச்சிருக்காங்க இதை பார்த்து நிறைய பேர் குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிறிய வர்க்க எண் அப்படின்னாலும் எல்சியம் ஒன்று தான் ஓகேங்களா அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சரிங்களா சரி ஓகே இந்த மாதிரி கணக்குகள் இந்த மாதிரி சிம்பிளான கணக்குகள் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா எப்படி வந்து கட்டா போடலாம் அப்படின்னு பாருங்க எல்சியம் கேட்டுருக்காங்க ஓகேங்களா எல்சியம் பொறுத்தவரைக்கும் என்ன என்ன பார்க்கணும் அப்படின்னா இது எல் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் சரிங்களா எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இருக்கிறது பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க ஓகேங்களா இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன பதினெட்டு ஒன்று ஒன்று இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்று எல்சிஎம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே பெரிய நம்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா அதோட மடங்காக இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கிறது பெரிய நம்பராக இருக்கும் இல்ல அதோடைய அடுத்தடுத்த மடங்காக இருக்கும் சரிங்களா இருக்கிறது பெரிய நம்பர் என்ன பதினெட்டு இது இதை வந்து இலசியமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எப்படி வெரிஃபை பண்ணலாம் இந்த பதினெட்டு எல்லா நம்பராலையும் வகுப்படுது அப்படிங்கறத பாருங்க ஆறால வகுப்படும் மூவாறு பதினெட்டு ஆனா பன்னெண்டால வகுப்படாது ஏன் வகுப்படாதுன்னா ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வருது அப்போ அப்ப பன்னெண்டாவது வகுப்படாது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இதுக்கு அடுத்த மடங்கு என்ன ப பதினெட்டு பெருக்கல் ரெண்டு அப்படின்னு போடும்போது நமக்கு முப்பத்தி ஆறு கிடைக்குது சரிங்களா இப்போ முப்பத்தி ஆறு வந்து மீதி இருக்கிற ரெண்டு நம்பராலேயும் வகுப்படுது பாருங்க ஆறால வகுப்படுமா வகுப்படும் ஓகேங்களா ஐயா ஆறு முப்பது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு பன்னெண்டாவது வகுப்படுமா வகுப்படும் முப்பத்தி முப்பத்தி சரிங்களா அப்போ ரெண்டாவது ரெண்டு தாலி வகுப்படுது அப்போ இது என்ன கல்சியம் அப்படின்னா முப்பத்தி தான் ஒருவேளை இதுவும் ரெண்டு தாலி வகுப்படலாம் இல்லை இதோ ஒன்று வகுப்படலாம் அப்படின்னா அடுத்த இதுக்கு போகணும் அடுத்த இதுக்கு எப்படி போகணும்னா ஒரு பதினெட்டு பதினெட்டாக நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணணும் முப்பத்தி ஆறு போட்டோமா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணால் மூ பதினெட்டு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா மூ பதினெட்டு அப்படிங்கிறப்ப எவ்வளோ நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு வரும் சரிங்களா இப்போ ஐம்பத்தி நாலு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா இப்படி தான் அடுத்த ஸ்டெப் போகணும் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி சின்னக்கான நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது மூணாவதுலேயே உங்களுக்கு ஆன்சர் அப்படிங்கிறது வந்துரும் சரிங்களா ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஷார்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த மாதிரி சின்ன நம்பராக வந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து போற்ற முடியும் இருக்கு இதில் பெரிய நம்பராக இருக்கும் இல்லைன்னா அதனுடைய மடங்காக இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி தான் இதுக்கு இதுலேயே பாருங்கள் எது பெரிய நம்பர் பதினெட்டு பதினெட்டு பெருக்கல் ரெண்டுன்னு போடும்போது பதினெட்டு வரல அப்போ பதினெட்டு பேருக்கு ரெண்டுன்னு போடும்போது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு மீது இருக்கு ரெண்டாவே வகுப்படுது அப்போ அதுதான் எல்சிஎம் சரிங்களா சரி ஓகே இப்போ ஹச்சிஎஃப்கே எப்படி ஷார்ட் கட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் யாருக்காவது வந்து கேள்வி வந்து தெளிவாக தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு சைடில் மூணு டாட் இருக்கும் அது க்ளிக் பண்ணிங்கன்னா குவாலிட்டி இருக்கும் அந்த குவாலிட்டியில் ஹையாக வச்சுக்கோங்க அப்போதான் தெரியும் ஏன்னா ரொம்ப ஜூம் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கேள்வி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு தெரியாது சரிங்களா ஸோ அதனால் குவாலிட்டி கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க ஓகே பார்க்கலாம் இதில் பாருங்க இரநூத்தி இருபத்தஞ்சு இருக்குது நானூற்றி ஐம்பது இருக்குது இவற்றிற்கு பகா காரணி முறையில் மீப்போ வா காண்க அப்படிங்கிறது இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஷார்ட் கட் அப்படிங்கிறது இந்த மாதிரி இரண்டு நம்பராக இருந்தாலும் சரி இல்லை இரண்டுக்கு மேற்பட்ட நம்பராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மெத்தடில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட் கட் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுல சின்ன நம்பர் பாருங்க அதாவது நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்சிஎம் அப்படிங்கிறது இருக்கிறதுல பெரிய நம்பர் இல்லை அதோட மடங்காக இருக்குன்னு சொல்லியிருப்பா அதே மாதிரி எல் எல்சிஎம் அதுக்கு ஓகேங்களா ஸோ ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது இருக்கிறதுல சின்ன நம்பர் இல்லைனா அதனுடைய கம்மியான வேல்யூவாக இருக்கும் சரிங்களா அதாவது இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னது இரநூத்தி இருபத்தஞ்சா ஒன்று இரநூத்தி இருபத்தஞ்சா இருக்கும் இல்லைனா அதனோட சின்ன நம்பரா இருக்கும் அதனோட சின்ன நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த இரநூத்தி இருபத்தஞ்சு ரெண்டா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை வேலி கிடைச்சிடும் மேக்ஸிமம் வந்து இந்த நம்பரா சின்ன நம்பராக தான் இருக்கும் இல்ல அப்படின்னா அதை ரெண்டா பிரிச்சு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இல்ல அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா

அப்படி வகுப்படலை அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா அதை வந்து ரெண்டு இன்ட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து அந்த மாதிரி நம்பர் ஆச்சுன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இல்லை மூணு இன்ட்டு அப்படின்னு சொல்லி அதை வந்து ரெண்டா மூணு ரெண்டாக வந்து பிரிச்சுட்டு அதில் ஏதாவது வந்து ரெண்டு தாலி வகு வகுப்படுதா அப்படின்னு பாருங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் பார்த்திங்க அப்படின்னாலே உங்களால் அச்சீவ் அப்படிங்கறத டக்குன்னு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்ட முடியும் ஓகே இப்போ வந்து நம்ம இதுவும் பார்த்தாச்சு எல்சிம் ஆச்சிஎஃப்கான நார்மல் மெத்தடும் பார்த்தாச்சு எல்சிஎம்ஆ ஷார்ட் ஷார்டட் மெத்தடும் பார்த்தாச்சு அது எந்தெந்த கணக்குல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் பார்த்தாச்சு சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த அச்சிஎஃப் எல்சிஎம் சிஎஃப் அப்படிங்கிறதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் மெத்தட இதான் நார்மல் மெத்தடாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கணக்குகளும் இருக்கும் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாத கணக்குகளும் இருக்கும் இதில் பாருங்க அச்சியை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு மற்றும் எட்நூற்றி எழுபத்தி நாலு இதில் வந்து மீ பொது வகை எண் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இந்த மாதிரியான கணக்குகள் பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சேம வர மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதே மாதிரி சின்ன நம்பர் வந்து டபுள் 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 பண்ணோம் அப்படின்னா வந்து பெரிய நம்பர் வர மாதிரியும் இல்லை சரிங்களா சோ இந்த மாதிரியான நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பண்ணலாம் நார்மல் மெத்தட டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ அந்த நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரி ஓகே இப்போ நார்மல் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐநூற்றி சாரி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு பதிலாக வந்து நான் ஐநூற்றி எழுபத்தெட்டு போட்டிருக்கேன் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூற்றி எழுபத்தி நாலு ஓகேங்களா ஸோ இப்போ இது ரெண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அடித்து பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இரண்டாலும் அடித்து பார்க்கும்போது நமக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு வருது அடுத்தது வந்து இதில் வந்து நானூற்றி முப்பத்தி ஏழு வருது சரிங்களா ஓகே இப்போ இந்த ஸ்டெப்பை வந்து ஈஸியாக போட்டுருவீங்க இது வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஸ்டெப்பை வந்து ஃபஸ்ட்டாக போட்டு ஃபஸ்ட்டு போட்டுருவீங்க ஈஸியாக போட்டுருவீங்க இரண்டாவது வகுப்பு அப்படின்னா இரநூத்தி தொண்ணூத்தொன்பது நானூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது வந்துடும் ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து நிறைய பேர் போடுற இடத்துல தங்கிவிடுவீங்க நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க சரிங்களா ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்க நார்மலாக ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது இரநூத்தொம்பது நானூற்றி முப்பத்தி ஏழு கிடைக்குதா அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் மறுபடியும் இது வந்து இரநூத்தி ஒன்பது நானூற்றி முப்பத்தி ஏழு இது ரெண்டும் பொதுவாக போகிற நம்பர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போமா ஃபஸ்ட்டு பாருங்க லாஸ்ட்டில் தொண்ணூற்றி ஒன்பது வருது லாஸ்ட்டில் வந்து இதில் வந்து முப்பத்தி ஏழு வருதா இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக இரண்டாவது படாது மூணுலாம் வகுப்பட வாய்ப்பில்லை முப்பத்தி ஏழு வந்துருச்சு ஸோ அதுக்கு அடுத்த நம்பர் பாருங்க நாலு ஆறு இதெல்லாமே கண்டிப்பாக வந்து வகுப்படாது அப்போ பார்க்கும்போது ஐந்து வாய்ப்பே இல்லை ஏழு வந்து வாய்ப்பே இல்லை அடுத்து எட்டு வந்து இரட்டைப்படி நம்பர் வாய்ப்பே இல்லை ஒன்பது வாய்ப்பே இல்லை ஸோ இப்படி பார்க்கும்போது பத்து பதினொன்று வரைக்கும் நமக்கு வாய்ப்பே இல்லை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து எட்டு ஒன்பது பத்து வரைக்கும் நீங்க உங்களுக்கு போயிருச்சு அப்படின்னாலே வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்ன அந்த ரெண்டு நம்பர் அப்படின்னா ஒன்று பதிமூணும் பிளஸ் வந்து இல்லை அப்படின்னா இருபத்தி மூணு இந்த ரெண்டு நம்பரில் இதாக ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க மேக்ஸிமம் வந்து இது வரத்துக்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது நான் நிறைய ஆச்சிப் பார்த்த வரைக்கும் இதுதான் வந்து அதிகபட்சமாக வந்துட்டு இருக்கு சரிங்களா ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி

ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது பதிமூணு அல்லது இருபத்தி மூணு இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒன்று வகுத்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்பருக்கு நம்ம ஈஸியாகவே இந்த மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா அதாவது இந்த மாதிரி நார்மல் மத்தடில் போட்டு இந்த மாதிரி வகுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி மெத்த டிஷ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்ல வரலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ அடுத்த மாடல் பார்க்கலாம் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் இது ஒரு கூட்டு கொஷினாவும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி பொதுவாக நம்ம கான்செப்டை கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பி என்பது ஒரு பகா எண் எனில் பி மற்றும் பி பிளஸ் ஒன் ஆகிய எண்களுக்கு மீசி மாதா எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இது பொதுவாக நம்ம பார்க்குற மாதிரி தான் ரெண்டு நம்பர் கொடுத்து அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஆனால் இதில் என்னன்னா இதில் வந்து ஒரு நம்பர் வந்து பி இன்னொரு நம்பர் வந்து பி பிளஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இதோ ஒரு நம்பர் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் என்னன்னா இத பிங்கிற ஒரு நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பகா எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் நமக்கு தெரியணும் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் பகா எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் பகா எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய எல்சிஎம் கண்டிப்பாக அந்த இரண்டு எண்களுடைய பெருக்கு தொகையாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இரண்டு எண் இருந்துச்சு அப்படின்னா அந்த இரண்டு எண்ணில் ஒரு எண் பகா எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய எல்சிஎம் அப்படிங்கிறது இரண்டு எண்ணினுடைய பெருக்கு தொகையாக தான் இருக்கும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு நீங்கள் ஈஸியாக போடலாம் ஓகேங்களா ஒரு எண் பகா எண் அப்படிங்கிறனால இரண்டு பெருக்கு நம்ம தான் கிடைக்கிறதா நமக்கு எல்சிஎம் அப்படின்னா இதுதான் நமக்கு எல்சிஎம் ஓகேங்களா பி இன்ட்டு பி ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது தான் எல்சிஎம் சரிங்களா ஸோ இதான் நம்ம கீழேயும் கொடுத்துருப்போம் பி இன்ட்டு பி 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 ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறதா நம்பர்கள் இது நமக்கு எல்சிம் அப்படிங்கிறது கேட்குறாங்க இதில் ஒரு அந்த பிங்கிறது பகா எண் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ எல்சிம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ரெண்டு ஜிபி இருக்குனா முடிஞ்சு போச்சு அப்போ பி இன்ட்டு பி ப்ளஸ் ஒன் சரிங்களா ஸோ அவ்வளோதான் சிம்பிள் சரி ஓகே இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் இந்த கணக்கு வந்து கொஞ்சம் கூட்டுற கணக்கு மாதிரி ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம எப்படி கான்செப்ட் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கணக்கு அட்டன் பண்ண முடியும் ஓகே பார்க்கலாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வி பார்த்துக்கோங்க ஓகே பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சின்ன சின்ன ஒரு நாலு கூற்று கொடுத்துட்டே அதில் வந்து எது சரியானது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கூற்று படித்து பார்க்கலாம் ஒரு பல்லுறுப்பு கோவையின் படியானது அதன் உறுப்புகளில் அமைந்த மாரியின் மிகப்பெரிய குறைவற்ற முழுக்க முழுக்கல் எண் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது ஒரு பல்லுறுப்பு கோவை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படிங்கிற இதான் ஒரு ஃபார்மெட் ஓகேங்களா சோ இது வந்து எப்படி இருக்காங்க மனஸ் ஆகலாம் ப்ளஸா இருக்கலாம் இந்த மாதிரி வேணா இருக்கலாம் இது ஒரு பல்லுறுப்பு கவிடைய இது ஓகேங்களா சோ இது வந்து இப்படி இருக்கலாம் இல்லை வந்து எக்ஸ் கியூபே பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸு வேணா இருக்கலாம் ஓகேங்களா இரண்டு படியா இருக்கலாம் மூணு படியா இருக்கலாம் இது எப்படி வேணா இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து பொதுவாக ஒரு கவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பல்லுறுப்பு கோவையின் படி படி அப்படிங்கிறது இதுதான் இந்த எக் எஸ் கொயர் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்து எக்ஸ் ஸ்கொயர எக்ஸ் கியூபாக இருக்கலாம் எக்ஸ்போ ஃபோராக இருக்கலாம் அவ்வளோ தூரம் வந்து இது வந்து என்னன்னா எக்ஸ் ஐட்டே போயிட்டு ஓகேங்களா அதோடைய படியானது அதன் உறுப்புகளில் அமைந்த மாறியின் மிகப்பெரிய பெரிய குறைவற்ற மொழி ஏன் அப்படின்னு சொல்றாங்க அதோட உறுப்புகள் இருக்கு இல்லையா உறுப்புகள் அப்படிங்கிறது ஒன்றும் இதுதான் ஓகேங்களா இது இந்த இந்த தனித்தனியா இருக்கலையா அந்த மூணு விஷயங்கள் தான் அதோட உறுப்பு அந்த உறுப்புகளில் அமைந்த மாறிகள் மாறிகள் அப்படிங்கிறது இதுதான் ஓகேங்களா அந்த எக்ஸே எக்ஸன் இருக்கும் இல்லையா இதுதான் மாறிகள் மாறிகளின் மிகப்பெரிய குறைவற்ற மொழி என் அப்படிங்கிறாங்க இருக்கிறதுலே மிகப்பெரியது இதுதானே அப்ப அதுதான் ஓகேங்களா நிறைவற்ற மிகப்பெரிய குறைவற்ற மொழி என் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ அப்போ இதுதான் அதற்கான முழு மிகப்பெரிய குறைவற்ற மொழி என் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ அப்போ கொடுத்துருக்க கூட்டு கரெக்ட் தான் சரிங்களா ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது என்னன்னா பல்லுறுப்பு கவி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அந்த எக்ஸ் கியூபு பிளஸ் எக்ஸ் ஒன் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா சோ அதுதான் பல்லுறுப்பு கவி அதனுடைய படி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த உறுப்புகள்லேயே மிகப்பெரிய குறைவற்ற முழுக்கல் ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதோடைய படி அப்படிங்கிறது அந்த எக்ஸ் ஸ்கொயராக இருக்கலாம் எக்ஸ் கியூபாக இருக்கலாம் அதுதான் படி அப்படிங்கிறது ஸோ அது வந்து எப்படின்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய குறைவற்ற முழு எண் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ ஆமாம் அதுதான் உண்மை இருக்கிறதுலே மிகப்பெரிய தானே அது அது ஸோ அதனால தான் அது சரிங்களா ஸோ அது சரியானது அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் சார்பு பகா காரணிகளின் மிக மீப்போவா ஒன்னு ஆகும் ஓகேங்களா சார்பு பகானாலும் பகானாலும் ஒன்று தான் பகா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா பகா காரணி இருக்கு அப்படின்னா வந்து அதனுடைய மீப்போவா மீப்போவா அப்படின்னா அச்சிசியப் அச்சிசியப் வந்து ஒன்று தான் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இருக்குன்னா ரெண்டு பகாயன்கள் இருக்குது அப்படின்னா அதனுடைய க அதோடைய அச்சீஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று தான் இதோ ஒன்று இருந்தால் கூட வந்து கண்டிப்பாக அதனுடைய அச்சீஃப் அப்படிங்கிறது ஒன்று தான் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எதோ ஒன்று பகாயனாக இருந்தாலும் அதனுடைய அச்சீஃப் கண்டிப்பாக ஒன்னாக தான் இருக்கும் ஏன்னா வந்து மற்றதால் அடிப்பட முடியாது சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் ஏபிபிசி சிஏ என்ற கோவையின் மீ மா ஏபிசி ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க இப்போ பாருங்க இதில் வந்து ஏபி இருக்கு இதில் வந்து பிசி சி இருக்கு இதுல சிஏ இருக்கு ஓகேங்களா சோ இதுல இது இது இதுலையும் பொதுவானதே நமக்கு பி இருக்கு இதுல இதுலயும் பொதுவானதே நமக்கு சி இருக்கு அதே மாதிரி இதுல இதுலயும் பொதுவானது நமக்கு ஏ இருக்கு ஓகேங்களா இதில் எல்சியம் கண்டிப்பா எப்படி வரும் அப்படின்னா இதுலயும் மூணுத்திலேயும் பொது பொதுவாக இருக்கு இல்லையா அது முடிஞ்சு பெருக்கிற அமௌண்ட்டாக தான் வரும் ஏபி சி ஓகேங்களா சோ இதுவா தான் வரும் ஓகேங்களா ஏபி பிசி சி சிஏ இதனுடைய மீப்பவா அப்படிங்கிறது கண்டிப்பா மூணுலயும் பொதுவான ஏபிசியாக தான் வரும் இது வந்து தான் ஓகேங்களா அதுக்கு அடுத்துட்டு பார்க்கலாம் ஆனது பகா என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்

ஹியூமன் இந்த மாதிரியான கான்செப்ட் மட்டும் தான் இருக்குது இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது ஓகே அடுத்தது பார்க்கலாம் ஏ மற்றும் பி இன் மீ போ மடங்கு வந்து ஏ எனவும் பி மற்றும் சி இன் மீ மடங்கு வந்து பி எனவும் இருந்தால் சி மற்றும் ஏ இன் மீ மடங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா சி அப்படிங்கிறத தான் போடுவீங்க ஆனால் தவறு ஓகேங்களா இந்த கேள்வியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது என்னென்னு பாருங்கள் இப்போ வந்து ஏபி ஏபியோடது ஏ ஓகேங்களா பிசியோடது பி இப்போ சிஏவோடது வந்து சியா இருக்கு அது ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஏபி இருக்கு ஏபியோட இது வந்து ஏவ தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்பராக தான் வந்து எல்சியமாக இருக்குது இப்போ பிசிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பர் பிஆாக தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி சிஏ அப்படிங்கிறப்ப நம்ம அப்படி ஆர்டர் எழுத முடியாது ஏ சி தான் எழுத முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ இதனுடைய எல்சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது ஏவா தான் இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா இப்போ ஏக்கடுத்தனா சிஏ அப்போ ஏவாக தான் இருக்கும் சரிங்களா அது சின்ன ஒரு லாஜிக்கே இந்த லாஜிக் தெரிஞ்சுச்சு அப்படின்னா எங்களால் ஈஸியாக அடிச்சிருக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ ஏ தான் ஆன்சர் ஓகேங்களா ஒருவேளை இப்படி கூட உங்களுக்கு யூஸ் பண்ணி கேட்கலாம் அந்த இடத்துல நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்தான் இந்த கணக்கெல்லாமே நீங்கள் போட முடியும் ஓகே இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம வந்து முக்கியமான மாடல்ஸ் எல்லாமே வந்து டீச் பண்ணியாச்சு ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எல்லா மாடல் சம்ஸும் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் டீச் பண்ணிட்டோம் இதுக்கு அப்புறம் இருக்கிற சம்ஸ் எல்லாமே வந்து இதே மாடலை ஒட்டின சம்ஸ் தான் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ்லாம் எல்லாமே இதே மாடலில் ஒட்டின தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க சரிங்களா ஸோ ஏன்னா நீங்கள் வெறும் வீடியோ பார்க்குறத விடவே நீங்களா ஒரு சம்ஸ் ட்ரை பண்ணி அதில் நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு அது ப்ராக்டிஸாக இருக்கும் ஸோ அந்த அந்த பார்த்த வீடியோ அப்படிங்கிறது உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து இப்போ தான் வந்து நிறைவடையும் ஓகேங்களா ஸோ அதனால் எல்லா மாடலும் நம்ம நடத்திருப்போம் இந்த மாடலெலாம் புரிஞ்சுட்டு இதே மாதிரி இதெல்லாமே கரெக்டாக நோட்டில் ஆட்ட இது பண்ணிடுங்க அடுத்தது இந்த இதெல்லாம் ஒவ்வொரு கேள்வியும் அந்த தனித்தனியாக உங்களுக்கு ஒரு ஒரு டூ செகண்ட் த்ரீ செகண்ட் அப்படிங்கிறது காட்டுறேன் ஸோ அப்போ பாஸ் பண்ணிவிட்டு அந்த கேள்விக்கான ஆன்சர் அப்படிங்கிறது நீங்களே வந்து கொண்டு வர முடியுது வந்து ட்ரை பண்ணுவோங்க நீங்கள் ஒரு நோட் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா அந்த கேள்வி அந்த ஆன்சர் அப்படிங்கிறது எழுதுங்க அந்த கேள்வி அந்த ஆன்சர் அப்படிங்கிறது நீங்களே ட்ரை பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பாக உங்களால் முடியும் ஏன்னா இந்த இதே மாடல் தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் முடியும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து அடுத்த நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் நார்மல் மெத்தடில் போட்டாலே போதும் இதுக்கேது டிஃப்ரெண்ட்டான எல்லாமே எதுவும் எதுவுமே இல்லை ஸோ நீங்கள் நார்மல் மெத்தில போட்டாலே போதும் இல்லை அப்படின்னா இதுக்கான டிஃபன்ஸ் கண்டுபிடிச்சி அதை ரெண்டாக பிரிச்சிங்க அப்படினா இதுக்கான ஆன்சர் கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மெத்தில போட்டாலே உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் கடவுள் ஓகே அடுத்து கணக்கு இது உங்களுக்கு ஷார்ட்கட்ல போட்டாலே சிம்பிளாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்சிஎம்னாலே என்ன பண்ணியிருக்கோம் பெரிய நம்பர் இல்லை அதோடைய மடங்கு அப்படின்னு இல்லையா ஸோ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கான ஆன்சர் கிடைக்கும் ஓகே இப்போ அடுத்த கணக்கு இதுவுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நார்மல் மெத்தில் போட்டிங்க அப்படின்னாலே இதுக்கே நான் எல்சிஎம் அப்படிங்கிறது கிடச்சிடும் இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு டைம்லாம் அதிகமாகும் நார்மல் மெத்தில போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகே அடுத்த கணக்கு ஸோ இதுவுமே நீங்கள் நார்மல் மெத்தில்தான் போட்டாகணும் ஏன்னா பெரிய நம்பராக இல்லையா ஸோ நார்மல் தான் போட்டாகணும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பெரிய நம்பரை வந்து வகுப்புற நம்பராகவும் இந்த சின்ன நம்பரை வந்து வகுக்கிற நம்பராகவும் போட்டு அப்படி கூட போடலாம் அந்த மாதிரி ஆல்ரெடி கூட டீச் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி போடுறாங்கன்னா போடுங்க நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நார்மல் மத்தல போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஓகே இதுவுமே நீங்கள் என்ன பண்ணலாம் நார்மல் நேத்துலேயே போட்டுலாம் ஓகேங்க எல்லா கணக்குமே இந்த நார்மல் மத்தில போகிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக போட முடியும் பெரிய நம்பராக இருக்க இருக்கிறப்ப நீங்கள் நார்மல் மத்தில போட்டிங்க அப்படின்னாலே சிம்பிளா உங்களுக்கு ஆன்சர் வந்துடலாம் அடுத்த கணக்கு இதுவுமே நார்மல் மத்திலேயே நீங்கள் போட்டலாம் ஓகே அடுத்த கணக்கு பாத்தீங்க அப்படின்னா திரும்பி இந்த மாதிரி வெறும் நம்பர் கொடுத்தலாம் கேட்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க சோ இப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு யோசிச்சிருப்பீங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கணக்கில் எவ்வளோ கேட்டுருங்க அப்படிங்கறத நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேல நம்ம பார்த்து அதே மாதிரிதான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக இருக்கு சரிங்களா சரி ஓகே ஓகே ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க இந்த இந்த மாடல் யூஸ் பண்ணி எப்படிலாம் கேட்டுருக்காங்களோ எல்லா கணக்கு வந்து நம்ம ஒரு லாஸ்ட்டு நடந்த ஒரு முப்பத்தைந்து முப்பத்தைந்து டிஎன்பிசி கொஷின் அப்புறம் அனலைஸ் பண்ணி எல்லாமே நம்ம எடுத்து போட்டாச்சு இதுலேருந்து ஒரு கணக்கு ஒரு கணக்கு கூட மிஸ் ஆகுறது வாய்ப்பில் எல்லா கணக்குகளுமே இதிலேயே இந்த எல்லா பாட்டிலையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மொத்த பாட்டை வரைக்கும் வெறும் நம்பர் கொடுத்து கேட்டாங்க இல்லை இல்லை அப்படின்னா ஒரு கூட்டு கொஷ்டினாக கேட்டு கேட்குறாங்க அப்படின்னா எப்படி கேட்கறாங்க என்ன மாதிரி கேட்பாங்க அப்படிங்கறத எல்லாமே பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மறக்காம இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் லாஸ்ட்டில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு நோட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ஓ நோட்டாக வந்து நினைக்கிற எழுதிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு கையில் இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக மேக்ஸில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐ ஸ்கோர் எடுத்துரு முடியும் சரிங்களா ஸோ இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை டேக் கேர்